மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்றத்தில் இரண்டாம் ஆண்டு ஆடிப்பூர விழா நடைபெற்றது. ஆடிப்பூர கஞ்சி ஊர்வலத்திற்கு அருக்கஞ்சி கலையங்கள் ஆயத்தமாக இருந்தன. கஞ்சி கலையங்கள், முளைப்பாரிகள், அக்னி சட்டிகள் பக்தி கணலை பறைசாற்றியபடியே இருந்தன. நாமக்கல் கந்தசாமி கவுண்டர் மெட்ரிகுலேஷன் மேல்நிலைப் பள்ளியிலிருந்து ஊர்வலம் துவங்கியது. ஊர்வலத்தை கந்தசாமி மெட்ரிகுலேஷன் மேல்நிலைப் பள்ளி செயலாளர் சக்தி என் கே சண்முகம் துவக்கி வைத்தார். அலங்கரிக்கப்பட்ட ரதத்தில் ஆன்மீக குரு, கருவறை அன்னை திருவுரு மற்றும் குருவின் திருவடி தாங்கிய ஊர்வலம் வீதி வீதியாக வலம் வந்தது. கஞ்சிக்கலையங்கள் கரங்களில் ஏந்தி முளைப்பாரிகளையும் அக்னி சட்டிகளையும் செவ்வாடை கைகளிலே தாங்கி தாங்கி வீதி வீதியாக ஊர்வலம் உலா வந்தது. சுவாமி விவேகானந்தர் காளி தேவியிடம், அம்மா எனக்கு விவேகத்தை கொடு, உறுதியை கொடு, ஞானத்தை கொடு, பக்தியை கொடு, இடைவிடாது உன்னை தரிசிக்கும் பாக்கியத்தை கொடு என வணங்கும் போதெல்லாம் கேட்பாராம். வேறு எந்த சிந்தனைக்கும் ஆட்படாமல் திரும்ப திரும்ப இந்த சிந்தனைகளுக்கே ஆட்பட்டு காளியை வேண்டினாராம். செவ்வாடை கட்டும் போதும் செழித்த ஆன்மீகத்தை நினைக்கும் போதும் உன் தரிசனத்தை காணும் போதும் நெஞ்சில் உனை நினைக்கும் போதும் எங்கள் சிந்தனையில் பராசக்தியே ஞானத்தை கொடு, ஆற்றலை கொடு, பக்தியை கொடு, தொண்டு கொடு என்ற வேண்டுதல்தான் எங்கள் நெஞ்சத்தில் குறுத்து விடுகிறது அம்மா. அந்த எண்ண குறுத்துகளின் விளைச்சல்தான் இந்த ஊர்வலம் தாயே என்ற எண்ணத்தில் ஊர்வலம் தொடர்ந்தது. ஏதோ ஒரு நாள், ஏதோ ஒரு குடும்பம், ஏதோ ஒரு வினை, ஏதோ ஒரு சக்தி, ஏதோ ஒரு இனச்சேர்க்கை என்றெல்லாம் கருதி வாழ்கிற உங்களுக்கு அப்படி இல்லாமல் உங்கள் மன நிம்மதிக்காகவும் அமைதிக்காகவும் தான் ஆடிப்பூரம் போன்ற விழாக்கள். பருவ காலத்தை பொறுத்து இயற்கை அமைவது போல மனிதர்களாகிய நீங்கள் செய்த பாவங்கள் தணிவதற்காகத்தான் ஆடிப்பூரம் போன்ற விழாக்கள் என அருள்வாக்கு மொழிந்த அம்மா, உன் அருள்வாக்கின் வெளிச்ச ஒளிக்கற்றைகள் இந்த ஊர்வலத்திற்கு வழிகாட்டுகின்றன என்ற உணர்வில் ஊர்வலம் தொடர்ந்தது. மழையின்றி மாநிலத்தாருக்கு இல்லை, மழையும் தவமில்லார் இல்வழி இல்லை, தவமும்
அரசனிலா வழி இல்லை, அரசனும் இல்வாழ்வார் இல்வழி இல்லை என்கிறது நீதி நூல். மழை இல்லாது போனால் மக்களுக்கு நலமில்லை, தவம் இல்லாதார் நாட்டில் மழையே இல்லை. அரசனுடைய நீதி இல்லாதார் நாட்டில் தவமும் இல்லை, குடிமக்கள் இல்லாதார் நாட்டில் அரசனும் இல்லை என்பதே இதன் பொருள். எல்லாம் உணர்ந்த ஆதிபராசக்தியே, எல்லா வளங்களும் வளம் பெற அருள்வாய்த்தாயே, இயற்கை வழங்கட்டும், எங்கும் செழிக்கட்டும் என ஊர்வலம் தொடர்ந்தது. ஆதியும் அந்தமும் நடுவும் ஆகி ஒளிர்கின்ற ஆதிபராசக்தி தாயே, எமை சோதிக்கும் துன்பங்கள் வராது காக்கின்ற ஜோதி வடிவானவள் நீயே, நாதிக்கு நாதியாய் நற்றாயாய் விளங்கி வரும் நாயகி நீ அம்மா, ஊதி பகையழிக்கும் ஓம்கார சக்தியே உலகாளும் தேவியம்மா, உலகுக்கும் உயிருக்கும் உன் சக்தி உயிர் சக்தி, நிலவுக்கும் கதிருக்கும் நிலவிடும் சக்தியும் நீ தந்த சக்தியம்மா என ஊர்வலம் தொடர்ந்தது. ஊர்வலம் மன்றத்தை அடைந்தது. கஞ்சிவார்ப்பு நடைபெற்றது. கரம் சுமந்து கரம் சுமந்து ஊர்வலத்தில் கால்பதித்து கால்பதித்து கொண்டு வந்த பக்தி கஞ்சியை கலந்து கலந்து பருகையிலே உவந்து உவந்து இன்புற்றார்கள் செவ்வாடைகள். பசி இருத்தல் ஆகாது என்ற அறத்துப்பால் கலந்த உன் கஞ்சி அதிசய வரலாறு படைக்கிறது அம்மா என மகிழ்ந்தனர் செவ்வாடைகள். பக்தி பசிப்பிணி நீக்கினாய் போற்றி, பாவம் போக்கினாய் பராசக்தி போற்றி, மக்கள் குறைகளை போக்கினாய் போற்றி, மாதா பராசக்தி போற்றி போற்றி. அன்னதானத்துடன் நிறைவுற்ற விழா ஏற்பாட்டினை நாமக்கல் மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்றத்தினர் செய்திருந்தனர். மேல்மருவத்தூர் ஆதிபரா